லோன் புக்க லோன் ஷீட் வச்சு எப்படி யூனிக்கா கவர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நார்மலா நம்ம பிரவுன் ஷீட் எப்படி கவர் பண்றோமோ அதே மாதிரி கவர் பண்ணணும். கார்னர்ஸ்ல எல்லாம் எந்த ஒரு மடிப்பும் இல்லாம அதை ஈவனா மடிச்சு ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்படி நம்ம பிரவுன் ஷீட் கவர் பண்றது என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம்னா, எல்லா பக்கமும் வந்து கார்னர்ஸ்ல கிழியறது வாய்ப்பு இருக்கு இந்த பேப்பர் போடும்போது. அதுக்கப்புறம் பேஜஸ் வந்து நம்ம திருப்பும் போது, புக்கை திறந்து திருப்பும் போது ஷீட் வந்து புக்ல இருந்து கலந்து வளர்ந்து வந்துடும். ஆனா நான் சொல்ற மெத்தட்ல கவர் பண்ணா இது ரெண்டுமே நடக்காது. வாங்க அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு என்ன முதல்ல வேணும்னா, இந்த மாதிரி கலர் செலோடேப். இது மார்க்கெட்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல கிடைக்குது. நான் பர்பிள் கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நம்ம வந்து ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக்லாம் வந்து கலர் தீம்ல செலக்ட் பண்ணுவோம். சேம் கலர்ஸ்ல தான் எல்லாரும் வாங்குவோம். அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணும்போது நம்ம நோட் புக் கூட இந்த மாதிரி அதே கலர்ல வந்து செலோடேப் வாங்கி நம்ம கவர் பண்ணலாம். ஃபுல் செட்டும் வந்து கலர் பேஸ்ல மேட்சிங்கா இருக்கும். இந்த செலோடேப் வந்து புக்கோட எல்லா கார்னர்ஸ்லயும் ஸ்டிக் பண்ணணும். அதாவது பாதி வந்து வெளிப்பக்கமா இருக்க மாதிரியும் மீதி பாதி வந்து உள் பக்கமும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணணும். ஸ்டிக் பண்ணும்போது எந்த ஒரு சுருக்கமும் இல்லாம பார்த்துக்கணும். அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணோன்னா நம்ம புக்கில் ஒட்டினதுக்கப்புறம் பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து லேபிள் எப்படி ஒட்டுறதுன்னு பார்க்கலாம். நான் பிளெயின் லேபிள் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இதுலேயே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கிடைக்குது. அப்படி வேணாலும் நீங்கள் பிக்சர்ஸ் வச்ச லேபிள்ஸ் கூட வாங்கி ஒட்டிக்கலாம். இதுலேயும் கலர் மேட்ச் பண்ணியிருக்கேன். அது எப்படி பார்ப்போம். கிளிட்டரிங் செல்லோ டேப்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கிளிட்டரிங் செல்லோடேப்பை லேபிளை சுற்றி ஒட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு அது ஒரு சைடுக்கு மெஷர் பண்ணி எடுத்துட்டு அதை 2½ நான் கட் பண்ணுறேன். அதில் ஒரு பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு மாதிரி வேவ்ஸ் மாதிரி பேட்டர்ன் நம்ம ஹாஃபாக கட் பண்ணும்போது, ஸோ அதை ஒரு ஹாஃப் மேலேயும் ஒரு ஹாஃபும் கீழேயும் ஒட்டிட்டுருக்கேன். இதே போல் இன்னொரு சைடில் இருக்கிறதையும் மெஷர் பண்ணிவிட்டு லென்த் மெஷர் பண்ணிவிட்டு அதையும் ரெண்டு ஹாஃபாக கட் பண்ணி பண்ணிடணும்.
கண்டிப்பா இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.